Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum. Hi friends, welcome back. நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபின்னு வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சத்தாகவும் நம்ம கொடுத்த திருப்தி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சண்டேன்றதுனால எப்படியும் நீங்கள் மட்டன் சிக்கன் ஏதாச்சும் வாங்குவீங்க, இந்த ரைஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பர் சாப்பாடாக இருக்கும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக காட்டும். வாங்க இந்த ஹெல்த்தியான லஞ்ச் வந்து நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். நான் குக்கர் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி குக்கர்லேயே வச்சுட்டேன். குக்கரில் வந்து நல்லா குக்கர் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துருக்கேன். நெய் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு ஏன்னா பட்டை கிராம்பு இதெல்லாம் நம்ம தாளித்தோம்னா பசங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும் சாப்பிடும்போது, அதனால் நான் அதெல்லாம் சேர்க்கலை. நான் அதை எப்படி சேர்க்கறதுன்னு சொல்கிறேன். அது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ரெண்டையும் பச்சை வாடை போக நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி நான் நறுக்கி இதே மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நறுக்கி போட்டோம்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ் தான் நீங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கிறதுனால போது இடையில வரும், எடுத்து வச்சு சாப்பிட டிஸ்டர்பாக இருக்கும். இதே மாதிரி அரைச்சி போடும்போது நமக்கு வந்து இடையில சாப்பிட டிஸ்டர்பாக இருக்காது. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட பிரியாணி மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு வாசனையாக இருக்கும், டிஸ்டர்பாகவும் இருக்காது. 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் ஸ்ப்ரோட் பண்ண பச்சை பயிர் எடுத்திருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம். நீங்கள் வந்து முளைக்க வைக்க டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பச்சை பயிர் ஊற வச்சு அப்படியும் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சத்தா செய்கிறதுனால முளைக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நான் சேர்க்குறேன். அதோட குட்டி குட்டியாக மல்லித்தண்ணி அரைக்கி போட்டுட்டு 1:2 அளவில் தண்ணி சேர்த்துருவோம். இன்றைக்கி வந்து சாதாரண பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அதை கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு 1-2 விசில் வச்சு சிம்மில் 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடுவோம். நீங்கள் பாஸ்மதியிலையும் செய்யலாம். லஞ்சுக்கு ரெடி பண்ணுறாருந்தா ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.